நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அரசை வீழ்த்தும் விதமாக பெங்களூருவில் நடைபெறும் எதிர்க்கட்சிகள் கூட்டம் அமையும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். கலைஞரின் நூற்றாண்டையொட்டி தாம்பரத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய டி ஆர் பாலு, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அரசை வீழ்த்தும் விதமாக பெங்களூரு கூட்டம் அமையும் என்றார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நவீன அர்ஜுனனாக செயல்பட்டு தேசிய அளவில் கூட்டணி வெற்றி பெற வழிநடத்துவார் என்றும் தெரிவித்தார். இருக்கிற நிலவை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணி ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஆட்சியை அமைக்கப்பதற்கு எல்லா சான்றுகளும் இருக்கிறது. ஆனால் இவர் நவீன அர்ஜுனன் ஞாபகத்தில் வச்சுங்க, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பீஷ்மராக மட்டுமல்ல திட்டங்களை வகுப்பார், ஆனால் நவீன அர்ஜுனனாக அம்புகளை இது வெல்லுவார். இந்த நாட்டில் இருக்க மிகப்பெரிய ஜனநாயக கட்டளை அவர் நிறைவேற்றுவார் என்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே பாட்னா கூட்டத்தில் 15 கட்சிகள் பங்கேற்ற நிலையில் இன்றைய கூட்டத்தில் 23 கட்சிகள் வரை பங்கேற்க வாய்ப்பு உள்ளதாக டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா, கம்பம் செல்வேந்திரன், மண்டலக்குழு தலைவர்கள் காமராஜ், இந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.